வணக்கம். மலேசியா நாட்டில் எஸ்பிஎம் கல்வி படிப்பு முடித்த மாணவர்கள் யூபி ஆன்லைன் மூலமாக பொது பல்கலைக்கழக பொது திறன் பயிற்சி கழகம் ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்கும் இறுதி நாள் ஜூலை வரும் 2ஆம் தேதி வரை நீடிக்கப்படவுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு எஸ்பிஎம் தேர்வினை மறு ஆய்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்ட சில மாணவர்களுக்கு தேர்வு வாரியத்திடமிருந்து இன்னும் எந்த பதிலும் வரவில்லை. ஆகவே மாணவர்கள் உயர்கல்வி கூடங்களுக்கான தங்களது விண்ணப்பங்களை புதுப்பித்து போதிய கால அவகாசத்தை வழங்குவதற்காக இந்த இறுதி நாளினை நீடிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றினை துடைத்தொழிக்கும் முயற்சியில் பெற்றோர்கள் தங்களது 12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை மை சஜாத்ரா செயலியில் கோவிட் தடுப்பூசிக்காக பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காரணம், ஒருவர் பதிவிறக்கம் செய்த மை சஜாத்ரா செயலியின் கணக்கை கொண்டு ஒருவர் தன்னுடைய 18 வயதுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களை பதிவு செய்ய முடியும். ஆனால் தற்போது நாட்டில் 12 வயதுக்கு மேற்பட்ட கோவிட் தடுப்பூசி போட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அந்த வயதினரையும் மை சஜாத்ராவில் பதியுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெற்றோரின் மை சஜாத்ரா கணக்கின் கீழ் கோவிட் தடுப்பூசி பதிந்து கொண்டவர்கள் வேறு ஒரு மை சஜாத்ரா செயலியின் கீழ் பதிவு செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடு விதிமுறைகளினால் மலாக்கா மிருக காட்சி சாலை பல மாதங்களாக திறக்கப்படாமல் மூடப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்ட கட்டுப்பாடு அமலில் இருப்பதால் பொதுமக்கள் மிருகங்களை கண்டு களிக்க வராததால் இந்த மிருக காட்சி சாலையின் பராமரிப்பு செலவிற்கு மிகவும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகிறது. மிருக காட்சி சாலையின் பராமரிப்பு செலவிற்கு ஒரு மாதம் சுமார் 6 லட்சம் வெள்ளி வரை தேவைப்படுகிறது. தற்போது அந்த மிருக காட்சி சாலையில் உள்ள 550 விலங்கினங்களும் உணவளிப்பதற்கு மாத செலவு 2,50,000 வெள்ளி வரை தேவைப்படுவதாக ஹங் துவா ஜெயா நகராண்மை கழகத் தலைவர் டத்தோ ஷாடான் ஒட்மான் தெரிவித்தார். நன்கொடை மூலம் திரட்டப்பட்ட நிதி சுமார் 2 லட்சம் வெள்ளி பெறப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். கோவிட் அச்சுறுத்தலினால் கடந்த 1 ஆண்டுகளுக்கும் மேலாக அனைத்துலக விமான சேவை பொருளாதார ரீதியில் பாதிப்படைந்தது. நாடு முழுவதிலும் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்வதில் மக்கள் ஆர்வம் செலுத்தி வரும் காரணத்தால் கோவிட் தொற்று தற்பொழுது ஓரளவு குறைந்துள்ளது என்றே கூறலாம். இந்நிலையில் ஏர் ஆசியா குழும நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டான்ஸ்ரீ டானி பெர்னாண்டஸ் தெரிவித்தது, மாநில அனைத்துலக எல்லைப் பகுதிகள் கட்டம் கட்டமாக திறக்கப்படுவதன் மூலம் வான் போக்குவரத்து துறை வரும் 2020ஆம் ஆண்டில் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என டான்ஸ்ரீ டானி பெர்னாண்டஸ் தெரிவித்தார். பயணங்களின் போது ஏற்படும் இடையூறுகளுக்கு தீர்வு காண மிக சிறந்த கொள்கைகளை வகுக்க வேண்டியது அவசியமாகும். அதனால் பயணம் மேற்கொள்ள தேவைப்படும் ஆவணங்கள் உட்பட எல்லைப் பகுதிகளை திறக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அரசு தீர்மானிக்க வேண்டும். இந்த அணுகுமுறைகளை மேற்கொள்வதன் மூலம் வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் மாநில எல்லைப் பகுதிகளை கடந்து செல்வது உட்பட அனைத்துலக பயணங்களையும் அனுமதிக்கலாம் என தாம் கருதுவதாக டான்ஸ்ரீ டானி பெர்னாண்டஸ் தெரிவித்தார். வடக்கில்லான் போக்குவரத்து சாலையில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக போலீஸ் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 2 பெண்கள் உட்பட 36 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதில் 11 வயதுடையவர்கள் 12 பேரும் அடங்குவர் என வடக்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் நூருல் ஹுடா முகமது சாலே தெரிவித்தார். உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டியதன் தொடர்பில் 1987ஆம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் 42வது விதியின்படி 12 சிறுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நூருல் ஹுடா முகமது சாலே தெரிவித்தார். இந்த நடவடிக்கையில் 35 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்து வடக்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் கோவிட் தொற்று எண்ணிக்கை 4611ஆக பதிவாகியுள்ளது. புதிய தொற்றுடன் நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றுக்கு ஆளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 7 லட்சத்தை தாண்டியுள்ளது. சிலாங்கூரில் 1346 பேர், சரவாக்கில் 682 பேர், பேராக்கில் 453 பேர், நெகிரி செம்பிலானில் 437 பேர், ஜொஹூரில் 314 பேர், கோலாலம்பூரில் 310 பேர் கோவிட் தொற்றுக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கோவிட் காரணமாக தற்போது அமலில் இருக்கும் எம்சிஓ காலகட்டத்தில் பழைய உலோக மற்றும் மறுசுழற்சி பொருள் வர்த்தகத்திற்கு அரசாங்கம் அனுமதி வழங்க மறுத்துள்ளதால் பொருளாதார ரீதியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அத்துறையைச் சேர்ந்த வர்த்தகர்கள் தமது வேதனையினை தெரிவித்துள்ளனர்.
அரசாங்கம் அனுமதி மறுத்ததால் தொழில் செய்யும் இடத்திற்கான அலுவலகத்திற்கான வாடகை கட்டணம், மின்சாரம் மற்றும் குடிநீர் கட்டணத்தையும் செலுத்த முடியாத சிரமமான சூழ்நிலைக்கு இத்துறையை சேர்ந்த வர்த்தகர்கள் ஆளாகி உள்ளதாக பெர்கெசா எனப்படும் மலேசியா பழைய உலோகம் மற்றும் மறுசுழற்சி சங்கத்தின் நிர்வாக செயலாளர் எஸ் பாரதிதாசன் அறிக்கையின் வாயிலாக கூறியுள்ளார். வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பழைய உலோகம் மற்றும் மறுசுழற்சி சங்கத்தின் உறுப்பினர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதை அஸ்மின் அலி மற்றும் அமைச்சர் சரவணனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.